வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பிறந்து ஒரு வயசு அல்லது ரெண்டு வயசு வரைக்கும் முக்கியமாக கொடுக்கக்கூடிய முதல் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாய்ப்பால் தான். குழந்தைங்கள தாய்ப்பால் குடிக்கும்போது அவங்க பசி மட்டும் போகிறது இல்லைங்க, குழந்தையோட வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, அது கூட மூளை போன்ற உள்ளுறுப்புகள் செயல்பாடு மேம்படுறதுக்கும் அதுக்கு தேவையான சத்து ஊட்டச்சத்து எல்லாமே தாய்ப்பால்லேருந்து தான் கிடைக்குது. இந்த வீடியோவில் நான் தாய்ப்பாலை அந்த குழந்தைக்கு வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ வாங்க தாய்ப்பாலோட மருத்துவ பயன்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த அழுத்தத்தினால புண்கள் காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த தாய்ப்பாலை பயன்படுத்துனீங்கன்னா குழந்தைங்களோட டைப்பர் அணிவிக்கிற இடத்துல புண்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது சரியாயிரும். நம்ம குழந்தைக்கு போய் ஆயின்மெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதில் வந்து கெமிக்கல் பொருட்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி புண் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கு, சிவந்திருக்கு அந்த இடத்துல, இல்லைனா தடுப்பு ஏற்பட்டிருக்கு, வீங்கி இருக்குன்னா இந்த தாய்ப்பாலையே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது, குழந்தைங்களுக்கு முகப்பரு வருவது சூட்டுனால ஏற்படும். இந்த மாதிரி குழந்தைங்களோட முகத்தில் சின்னதாக செவந்த கூட்டமாக இருக்கக்கூடிய முகப்பருக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக தாய்ப்பால் நீங்கள் தடவி விட்டுட்டிங்கனாலே போதும், சீக்கிரமாக சரியாயிடும். குழந்தைங்களுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டாலும் இந்த மாதிரி முகப்பருக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு லேசாக அந்த தாய்ப்பால் எடுத்து அந்த முகப்பரு இருக்கிற இடத்துல மட்டும் தடவி விட்டால் போதும். அதே மாதிரி பூச்சிக்கடிக்கும் இது வந்து நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குங்க. குழந்தைங்களோட உடலில் ஏதாவது ஒரு இடத்துல பூச்சிக்கடி ஏற்பட்டு காயம் உண்டாக்கியிருந்தா, அந்த இடத்துல தோல் செவந்திருந்தா, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் மருந்தாக இந்த தாய்ப்பால் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் தாய்ப்பாலை பூச்சிக்கடி இருக்கிற இடத்துல தடவிட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி வச்சு நீங்கள் கழுவிட்டிங்கனாலே போதும், சீக்கிரமாகவே சரியாயிரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னு சோப் வந்து நிறையா மார்க்கெட்டில் விற்கிது, ஆனால் வந்து அதில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும், ஏன்னா நுர வர்றதுக்காக ஏதாவது சேர்த்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் குழந்தைங்க குளிக்க வைக்கும்போது தாய்ப்பாலையும் நீங்கள் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதனால் அதில் வேதிப்பொருள் இல்லாத ஒரு சுத்தமான பொருளாக தாய்ப்பால் இருக்கும். அதனால் வேதிப்பொருள் இல்லாத சோப் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது குழந்தைங்களோட உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு, கிருமி இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது, குழந்தைங்களுக்கு கண்ணில் கட்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ குழந்தைங்களோட கண்ணில் கண்ணீர் கட்டி, தூசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கட்டி ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்ககிட்டே இருக்குது, அதாவது தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை வந்து கண்ணில் கட்டி இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் தடவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த கட்டி சீக்கிரமாகவே சரியாயிடும். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு காது வலி இருக்கும், அதில் எந்த மருந்து ஊற்றுறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ எண்ணெய் ஊற்றுறதா, இல்லைனா கடையில் விற்கிற மருந்து வாங்கி ஊற்றுறதான்னு நிறையா தாய்மார்கள் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லைங்க. காது வலியை சூப்பராக போக்குற மருந்து வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலை பயன்படுத்தி குழந்தைங்களோட வலி வேதனையை சீக்கிரமாக நீக்கிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கண் செவந்திருந்துச்சு, அலர்ஜினால் ஒவ்வாமைனால் கண் வந்து செவந்திருந்ததுனாலும் ஒரு சொட்டு தாய்ப்பால் எடுத்து லைட்டாக செவந்திருக்கிற இடத்துல தடவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தாய்மார்களுக்கும் வந்து அவங்களுடைய தாய்ப்பாலே வந்து உதவியாக இருக்கும். குழந்தைங்க வந்து பால் குடிக்கும்போது முளைக்காம்பில் வந்து கடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வலி ஏற்பட்டு அந்த இடம் வந்து வறண்டு போயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் தடவுனீங்கன்னா அதுவும் சீக்கிரமாக சரியாயிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பல் முளைக்க வைக்கிறது, வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் தாய்ப்பாலை பயன்படுத்தலாம். பல் வளர்கிற இடத்துல வந்து லைட்டாக வந்து தடவி விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த ஈறுகள்லையும் லைட்டாக தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு பல் முளைக்கிறது சீக்கிரமாக முளைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் பொருட்கள்லாம் வந்து கூட இந்த தாய்ப்பால்லேருந்து தயாரிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய தயிர், வெண்ணெய் இதெல்லாம் வந்து தாய்ப்பால்லேருந்து நீங்கள் தயாரித்து அந்த குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். இதனால் எந்தவித பாதிப்பும் ஒவ்வாமையும் இல்லாமல் அந்த குழந்தை நல்லா வளரும். ஸோ இந்த தாய்ப்பால் குழந்தைங்களோட பசியை போக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இத்தனை விஷயங்களுக்கு பயன்படுதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.